தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சங்கத்தமிழன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சங்கத்தமிழன் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் ருத்ரதாண்டவம்னு ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்தது. அந்த படத்தின் ட்ரெய்லர் வந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு சங்கத்தமிழன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த படம் வந்து வெளிவரக்கூடாது, அதே போல் இந்த படத்தினுடைய கருத்துக்கள் வந்து சாதியவாதம் பேசுகிறார், குறிப்பாக மதவாதம் பேசுகிறாரு அவர் டைரக்டரு. அந்த படத்தின் ட்ரெய்லரையே வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறத வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, படமே இன்னும் வெளிவரல. எப்போவுமே சென்சாருக்கு மிஞ்சின சென்சாராக இப்போ ஒரு கூட்டம் உருவாயிட்டீங்க உங்களை போல். படம் வரதுக்கு முன்னாடி நீங்களே அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எதையாவது ஒரு வரியை எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இதை உடனே நீக்குங்க, படம் வரக்கூடாதுன்றீங்க. படம் வரட்டுமே, அப்படி என்ன உங்களுக்கு எதிரான காட்சிகள் அந்த படத்தில் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சின்ன திருத்தம், படம் வெளிவரக்கூடாதுன்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை, அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை சொல்லவில்லை. ஜனநாயக ரீதியான கருத்துக்கள் மக்கள்கிட்ட வரணும், கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. படம் வரட்டும், அதில் எந்த இதுவும் கருத்து இல்லை. அந்த ட்ரெய்லரில் வந்து சில கருத்துக்கள் வந்து முரண்பாடாக இருக்கிறது, சமூக முரண்பாடாக இருக்கிறது. அதில் வந்து பிசிஆர் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சில ஒரு கருத்தை சொல்லுவாப்பில், ஆக்சுவலாக அது பிசிஆர் ஆக்டே இல்லை. இப்போ பயன்படுத்தி கொண்டிருப்பது பிஓஐ ஆக்டு தான், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி தான், அதே இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சரி, பயன்படுத்துகிறது சொல்லாடல், மக்கள் பயன்படுத்துகிற சொல்லாடல். அதில் என்ன சொல்கிறாரு நல்லா கவனிச்சுக்கிறீங்களேன், இப்போ மதம்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மதம் மாறுறவங்களுக்கு வந்து மதம் மாறிவிட்டால் பிசிஆர் ஆக்டு செல்லாதுன்ற ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினால் யாரும் மதம் விட்டு போக மாட்டார்கள். அதெல்லாம் சொல்கிறாங்க, சொல்கிறாங்களா சொல்லலையா? அப்போ இப்படி சொல்லும்போது ஒரு ட்ரெய்லராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யாராவது ஒரு அரசியல்வாதி சொன்ன கருத்தாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து விடுதலை சிறுத்தையில் வந்து வாயடைச்சு நிற்க முடியாது. நாங்கள் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள், ஜனநாயகத்திற்காக குரல் கொடுப்பவர்கள். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சொன்ன சொல்லாடலே தவறு. மதம் மாறுவது அவனுடைய விருப்பம், மதமாற்று தடுப்பு சட்டத்தை அதான் மதமாடவே கூடாது அப்படின்னு சொல்லி அம்மையார் அவர்களே 2006 சட்டம் போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் சட்டம் போட்டதை பின்வாங்கிக்கிட்டாங்களே, அது வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சட்டம் பின்வாங்கிட்டாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. ஒரு மனிதன் வந்து ஏன் மதம் மாறுறேன், அவனுக்கு ஏதோ சாதி பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு கோட்பாட்டு பிரச்சனை கூட இருக்கலாம், கோட்பாட்டு ரீதியான பிரச்சனை இருக்கலாம், அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கின்றது. சில பேர் கல்வி அறிவு வரலாம், சில பேருக்கு பொருளாதாரத்தில் கூட வலிமை அடையலாம். இந்த அடிப்படை காரணிகளால் அவர்கள் மதம் மாறுகிறார்கள். அந்த மத மாற்றத்தை கூடவே கூடாது, மத மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்றது யாருடைய கோட்பாடு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக இருந்து நீங்கள் ஒரு கருத்தை ஒரு படத்தில் பதிவு செய்தால் நாங்கள் எதிர்க்கத்தானே செய்வோம், எதுக்குதானே செய்வோம், நாங்கள் படம் வரக்கூடாதுன்னு சொல்லல. இல்லை, மதம் மாறணும், இல்லை மதம் மாறுவதை ஆதரிக்கிறது, மதம் மாறணும்னு விசிக்கா மட்டுமல்ல, விசிக்காவுக்கே குருவாக நினைக்கின்ற, விசிக்காவை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் மகா புருஷன் நினைக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே மதம் மாற சொல்லியிருக்கின்றார். 1935 அவர் இளமையாக இருந்த காலத்தில் அவர் சொல்றாரு, நான் இந்துவாக பிறந்தேன், அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்துவாக பிறந்தேன், அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது, விரும்பி நான் பிறக்கல, ஆனால் இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக நான் சாக மாட்டேன். அப்போ ஒரு படித்த அவ்வளோ பெரிய அறிஞர், அவ்வளோ பெரிய தத்துவம். நான் எப்போ சொன்னது 1935, மதம் மாறது எப்போது? 1956. அப்போ யோசித்து பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பறைசாற்றி இருக்கிறார், ஏன் மாறினார் அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கதை இருக்கு. நீ கேட்டதுக்காக சொல்கிறேங்க, ஒரு பெரிய கதை இருக்குங்க. ஒரு நாள் வந்து அவர் காரில் வந்து கொண்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஆக்சிடென்ட் ஆனதுமே கத்திடுறார், கத்திட்டு வீட்டில் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறார். மனைவி கேட்குறாங்க, என்னங்க அதான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் நீங்கள் பொழைச்சி வந்துட்டீங்களே, ஏன் இதுக்கு அவ்வளவு கோவப்படுறீங்க, என்னங்க ஒன்றும் இல்லைங்க, நான் உயிரை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டீங்களா அப்படின்போது புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்கிறார், உயிர் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, இறந்திருந்தாலும் கவலைப்பட போகிறதில்லை, ஆனால் நான் இறந்திருந்தால் ஒரு இந்துவாகவே செத்திருப்பேன், இறந்திருந்தால் நான் ஒரு இந்துவாகவே செத்து போயிருப்பேன், நான் ஏற்கனவே பறைசாற்றியிருக்கிறேன், நான் பிரகடனப்படுத்தியிருக்கிறேன், இந்துவாக பிறப்பது எனக்கு அப்பாற்பட்ட செய்தி பிறந்துட்டு, ஆனால் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துடும், அதனால தான் நான் உடனடியாக நான் மதம் மாற வேண்டும். கேட்ட கேள்வியே பத்திரிகையால் கேட்குறேன், என்னங்க அவ்வளவு உங்களுக்கு என்னங்க காழ்ப்புணர்ச்சி மதத்து மேலே அப்படின்னா, இந்து மதம் என்பது சாதி இல்லாமல் மதம் இல்லை, மதமும் சாதியும் சேர்ந்தது தான் இந்து மதம். அப்போ இந்து மதமே சாதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறது. உலகத்தில் உருவாக எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எந்த மதத்திலாவது சாதி இருக்கிறதா அவர் கேட்குறாரு, எதுவுமே இல்லையில. அப்போ அப்படிப்பட்ட சாதி வன்கொடுமை அதிகமாக உள்ள அந்த மதத்தில் ஏன் வாழ வேண்டும்?
ஏன் வாழணும் அப்படின்றக்காக அவர் மதம் மாறுகிறார். மதம் மாறும் பொழுது அவர் பௌத்தமாக மாறுகிறார். அது வேற கருத்து, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். பௌத்தம் என்பது அறிவியல் பூர்வமான மதம்னு மாறிப்போகிறார். அவருடைய எண்ணம் என்ன என்றால், கோட்பாடு என்னவென்றால், இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்க, எந்த மதத்துக்கு மேலும் போங்க, நீ ஒரு கிறிஸ்தவனாக போ, பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், நான் வந்து ருத்ரதாண்டவம் படம் எடுக்கிற டைரக்டர் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வேலையை செய்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து ஒரு பிரச்சனை, நோக்கம் நோக்கத்தில் செய்கிறான்ற இது குழப்பத்துக்கே வர வேண்டாம். இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலியாக இருந்து, ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக இருந்து செயல்படுகிறார் அப்படின்றது குற்றச்சாட்டு. ஆர்எஸ்எஸ் உடைய வேலைங்க, ஆர்எஸ்எஸ் உடைய வேலை என்ன, மதம் மாறக்கூடாது, மதம் மாறவன அப்புறம் திருப்பி கொண்டு வரணும். ஆர்எஸ்எஸ் உடைய வேலை என்ன, எங்க பார்த்தாலும் நேரம் முஸ்லீமாடே, இவன் வந்து முஸ்லீம் எல்லாம் அப்படித்தான்டா புள்ளா. நீங்க போன தீவிரவாதி, நீங்க சொல்றது பார்த்தா இருக்கு தெரியுங்களா, இந்த பாட்டு பார்த்தா கிறிஸ்டின போறோம் பார்த்தா கிறிஸ்டினா, நீங்க போற வெளிநாட்டுல காசு வாங்கிக்கிட்டு இங்க வந்து இது பண்றாங்கடா, நீங்க போற இங்கிலீஷ் இந்துக்களை மதம் மாறுங்கள் இருக்காதீங்க. விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை, புரட்சியில் அம்பேத்கர் சொல்லி இருக்கின்றார். இல்ல, நீங்க அம்பேத்கர் மேலேயே போட்டு காலகட்டம் அப்படி இருக்கா, இப்ப காலகட்டங்கள்ல மதம் மாறணுமா, மதம் மாறுவதற்கான தேவை இருக்கு, எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லையா, எங்கேயுமே இல்ல, சாதி கொடுமை எல்லாமே. நீங்க வந்து மதம் மாற்றும் சக்திகள்ல ஒருத்தரா அப்படியும் பாப்பாங்க, நிறைய பேர் அப்படிதான் பாப்பாங்க. அதாவது மதம் மாற்றுவது தவறா தவறு இல்லையான்றதை நான் உங்களுக்கு ஆண் சொல்லி கொண்டு இருக்கேன். சரி, அதுக்கு எல்லாரும் வாங்கப்ப மதம் மாறி போயிருவோம்னா, நான் ஒண்ணு மத போதகர் அல்ல. உன்னால திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால், அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் மற்றும் உனக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் பெறப்படு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ போ. உனக்கு வந்து இயேசுநாதர் உனக்கு பிடித்திருந்தால் செல்லு, அங்க சாதி இல்லைங்க. இயேசுநாதருடைய முக்கியமான தத்துவமே என்ன, முக்கியமான உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நீ எதையெல்லாம் மற்றவர்கள் எதிர்பார்க்கிறாயோ அதையெல்லாம் மற்றவனுக்கு செய்கின்றார். முடிஞ்சு போச்சு. அன்பே கிறிஸ்துவன்றார் எங்க தலைவரே சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவம் நம்மை மீட்க வந்த தத்துவம்ன்றார். இது மாதிரி எங்கேயாவது இருக்கா, நீங்க சொல்லுங்க, இந்து மதத்துக்கா நீ பேசுறீங்களே, எங்கேயாவது இருக்கா? இதே வாரம் முகமது நபி, முகமது நபியுடைய கடைசி உரையாடல், கடைசி பேச்சு உலக புகழ் பெற்றதுங்க. இன்னைக்கு நம்ம வந்து 2000 வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவர் வாழ்ந்த காலத்திலே சொல்றாரு, அரபியை விட கருப்பன் தாழ்ந்தவன் அல்ல, கருப்பனை விட அரபி அரபினா அரபு மொழி பேசுபவர்கள் உயர்வானவர் அல்ல, அனைவருமே அல்லாவுக்கு முன் சமம்ன்றாரு. இருக்கா சொல்லுங்க, இந்து மதத்தில் இருக்கு, எங்கேயாவது இருக்கு, இது மாதிரி இருக்கு சொல்லுங்க. சுவாமி வேணந்தர் போராடி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஐயா வள்ளலார், மாபெரும் அறிஞர் வள்ளலார் போராடி இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நயானந்த சரஸ்வதி சுவாமிகள் போராடி இருக்கலாம், அவர் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்து மதம் சாதி இருக்கு, இந்த சாதி இருக்கிற வரைக்கும் இந்த மதம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு. அவர் மட்டும் தான் சாதிவாதம் மதவாதம் பேசுறாரா, வேற யாருமே சினிமாவில் பேசலையா? என்ன சினிமாவில் வந்து பல பேர் பேசியிருக்கலாம், இல்லை நான் நீங்க ஆதரிக்கிற பாரஞ்சித் பேசுறாரு, பாரஞ்சித் ரைட், எந்த இடத்துல வந்து சாதி வெறியா பேசுறாரா, எங்கேயா சொல்றாரா, டே நாங்கள் பறையாரெல்லாம் பெரிய ஆளுகடா, நாங்கள் வந்து பல்லர்கள்லாம் பெரிய ஆளுடா, நாங்கள் சக்கிலியர்கள்லாம் பெரிய ஆளுகடா, எங்கேயா சொன்னார் ஏதாவது ஒரு சொல்லுங்க ஒரு படத்தில். அவர் என்ன சொல்வார்னா, அவருடைய வழிகளை பேசுகிறார், ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை பேசுகிறார், அந்த வழிகளை மக்களிடம் கொண்டு சொல்கிறார். அது தவறில்லை, ஒடுக்கப்பட்ட மனிதனுக்காக நீங்க குரல் கொடுக்க, நீ யாரு வரலாற்றுல அப்படி இருந்தேன்னு அவங்க காட்டுறாருல்ல. ஆமா, அதே போல வரலாற்றுல ருத்ரதாண்டவம்னு ஒரு விஷயத்தை வந்து பின்னோக்கி அந்த வரலாறு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இந்த உண்மையான ருத்ரதாண்டவம் என்ன தெரியுமா உங்களுக்கு, உண்மையான ருத்ரதாண்டவம் இவர் சொல்ற ருத்ரதாண்டவம் அல்ல, அது வந்து நம்ம சிதம்பரத்துல நடந்ததே ருத்ரதாண்டவம். அவர் கருத்து பிரகாரமே சிவபெருமானுக்கும் தாய் பரமேஸ்வரியா அந்த அம்மா அம்மா இருவருக்கும் நடந்த அந்த யுத்தம் தான் ருத்ரதாண்டவம். அவர் அந்த பெண்ணை வெற்றி பெறுவதற்காக அந்த சிவன் வந்து எப்படி ஆடின, எப்படி வெற்றி பெற்றார், உண்மையில ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த அம்மையார் தான் நல்லா ஆடக்கூடியவர், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தலக்கணம் நாட்டத்தில் பெரிய இது மாதிரி. அப்போ வந்து சிவன் வந்து ஆடிட்டு அவர் ஒரு பாடி லாங்குவேஜில் காலை தூக்கி மேலே நிப்பாட்டிடுவார், அதான் ருத்ரதாண்டவம். அப்போ அந்த அம்மா தோத்துருவாங்க, இவரும் அதை தான் காட்ட போறாரு, அந்த அம்மாவும் தோத்துருவாங்க, அதானே காட்ட போறாரு, வேற என்ன காட்ட போறாரு இந்த படத்தில்? அதாவது நீ ருத்ரதாண்டவம் சொல்லி ஏற்கனவே ருத்ரதாண்டவம் பேர்ல படம் வந்துருச்சு, சரி, ஆரம்பத்தில் ஒரு படம் வந்திருக்கு, நீங்க அப்போ ஒரு நகைச்சுவை எடுப்பாரோ, தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் அன்பு மகன் தளபதி வந்து இன்னைக்கு என்னமோ 100-120 நாள் தான் ஆயிருக்கு, வந்ததுமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கண்காணிப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறாரு, நடத்தி முடிச்சிட்டாரு.
நடத்தி முடிச்சாருங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. சரி, ஏன் வரலாற்று சாதனைனா இதை வந்து யாருமே நடத்துறதில்லை. ஐயா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூட அதை வருஷத்துக்கு ரெண்டு முறை நடத்தணும், அந்த கண்காணிப்பு குழு ரெண்டு முறை நடத்தணும். யார் தலைமையில்? முதல்வர் தலைமையில். அம்மா ஜெயலலிதா காலத்தில் ஒரு முறை, கலைஞர் காலத்தில் ஒரு முறை. ஆனால் இவர் வந்திருக்கிறாருங்க, வந்து 120 நாள் கூட ஆளுங்க வந்தமே நடத்துறாருல. அப்போ நீ பிசிஆர் பிஓஏ இதெல்லாம் நீ வந்து சரியில்லை தேவையில்லை நீ சொன்னாலும் கூட, நிகழ்காலத்தில் இருக்கின்ற அரசாங்கம், நிகழ்காலத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம், இன்றைக்கி நான் பிஜேபி நாங்கள் குறை சொன்னாலும் கூட இந்த சட்டத்தை வந்து இன்னமும் வீரியமாக செயல்படுத்த வேண்டும் என்று மோடி அவர்களே கூறுகிறார். சரி, அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு, எப்படி பிசிஆர் ஆக்டை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க விசிகா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லவே இல்லைன்றீங்களா? பிசிஆரை தடை செய்யணும்னு போராட்டம், குறிப்பாக உங்கள் கட்சியை டார்கெட் பண்ணி விமர்சனத்தை பண்ணி இந்த மாதிரி தவறாக கொண்டு போகிறாங்க, பிசிஆர் சட்டத்தின் மூலமாக உடனடியாக வழக்கு பாயுது இவங்க போய் சொன்னால் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ பஞ்சம் நிலம் இருக்கு, பஞ்சம் நிலத்தை பூரா கைப்பற்றி வச்சிருக்கிறது யாரு? யாரும் கைப்பற்றி வச்சிருக்கிறா, எல்லாம் வந்து பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த பஞ்சம் நிலத்தை போய் கேட்டாலே அவன் என்ன சொல்கிறான்னா, பிசிஆர் சட்டத்தை போட்டாங்க என்ன பண்ணுறாங்க, இதான் நடந்திருக்குது. நீங்கள் வரலாறு எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இருக்காது. எளியவன், எனக்கு கடைசி அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாதவன், அவன் வந்து போராடி உன்ன கேட்டானா உடனே பிசிஆர் சட்டம் பிஓ சட்டத்தை வந்து எதிர்ப்பா? பஞ்சமி நிலத்தை மட்டும் வச்சு சுருக்கி பார்க்குறீங்க, இரு பிரிவுக்கு வாக்குவாதம் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னா எடுத்ததுமே பிசிஆர் ஆக்ட் போட்டு முடைக்கிறாங்க. தப்பு எங்க நடந்தது? அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு செய்யற அளவுக்குலாம் இருந்தீங்கன்னா சாதி ஒழிஞ்சிருக்குங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நீங்க மதுரைக்காரர், பிஓ சட்டத்தை போடுற அளவுக்கு அவ்வளவு திறமையான ஆட்கள் இருந்திருந்தால் இன்னும் சாதி ஒழிந்திருக்க வேண்டிய, சாதி சட்டத்தை போட்ட புரட்சி அம்பேத்கருக்கோ மற்ற அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியாதா இந்த சட்டம் தேவையா தேவையில்லையா என்று? மதுரையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நீங்க, உங்களுடைய பூர்வீகமே மதுரை தான். மதுரையில் குறிப்பிட்ட சமூக மக்கள் பிசிஆர் ஆக்டை தடை செய்யணும்னு எண்ணிலடங்கா போராட்டங்களை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க, நடத்துவாங்க. ஓகே, இதே நான் மதுரை மேலூர் தான். மதுரை மேலூர்ல வந்து 7 பேரை வந்து நட்ட நடு ரோட்ல வெட்டி கொண்டாங்க, கொண்டதுக்கு வந்து அதுக்காக சட்டம் வந்து அவங்க தண்டிச்சிச்சு, உள்ள போயிட்டாங்க. நல்லா கேட்டுக்கு தான் வரலாறு, உள்ள போயிட்டாங்க, இப்போ வெளியே வர வச்சாச்சு, வெளியே வந்துட்டாங்க, விடுதலையாகி வந்துட்டாங்க. அதுல முதல்ல படுகொலைக்கு உருவான வேலு, அம்மாசி வேலுன்றது உங்களுக்கு தெரியும், 1991 இறந்தார். அந்த வேலுடைய குழந்தைக்கு, அதாவது பையங்களுக்கு இதுவரைக்கும் அந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலங்க, ரெக்கார்டுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணவனுக்கு உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. இந்த தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் என்ன சொல்லுது? அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் செய்யவில்லை, இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் செய்யவில்லை. அப்போ இவன் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது மாதிரி தோழர், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீ சொன்ன அதே கருத்து தான். சில பேர் சுயநலவாதிகள் எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, எல்லா சாதியிலையும் இருப்பாங்க. எவனாவது ஒரு சில பேர் சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் அது அயோக்கியத்தனம், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து ரொம்ப குறைச்சுங்க, ரொம்ப மைனராக இருக்குங்க, ரொம்ப மைனராக இருக்குங்க. அந்த சட்டத்தில் உள்ள நுணுக்கங்கள் அன்னமும் சொல்லப்போனா அப்படி செய்கிறவங்க கூட தலித் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த தலித்தை வந்து இன்னொரு நான் தலித்து, ஒரு கல்லனாக இருக்கட்டும், இன்னொரு கல்ல அவனை வந்து பழிவாங்க நினைப்பேன். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். நீ ரெக்கார்ட் பண்ணி பண்ண புள்ளி ஓரமே சொல்ல முடியும். அவன் என்ன பண்ணுவானா, இவனை தூண்டி விடுவேன், ஏ போய் போடுறா பிசிஆர் சட்டத்தை போடுறா, பிஓஏ போடுற, நான் காசு தரேன்டா. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆனால் உண்மையாக ஒரு தலித்து இல்லைன்னா ஏங்க தலித்தானே சொல்லுவேன், ஏன் அவன் வந்து சேரி தமிழா போய் தனியாக போய் ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்? அதாவது அது காரணமே என்னன்னா, இன்னமும் கல்வி அறிவு இல்லைங்க, இன்னமும் அவளை வந்து தன்னெழுச்சியாக எழுச்சி வரக்கூடிய அந்த கட்டமைப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் தான் உங்களுக்கு சட்டத்தை கொண்டு வருது. இன்னமும் திருப்பி வர, அதனால முதல்வர் வந்ததுமே அதை செய்கிறாரு. சாதி அடையாளம் வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, விடுதலை கோட்பாடு. சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு. இங்க இருக்கக்கூடிய உங்கள் சார்பாக எடுக்கக்கூடியவங்க, நாங்க இந்த வரலாற்றை காட்டுறோம், நாங்க இப்படி எல்லாம் கீழே இருந்தோம்னு காட்டக்கூடியவங்களையும் இப்படி இந்த வரலாறுலாம் நம்ம சொல்லி எதுக்குப்பா? நாம தான் மேம்பட்டு வந்துட்டுமேப்பா, இப்ப நாம தான் பொது தொகுதியில வின் பண்றோமேப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லணும்ல. நீங்க அருமையான கேள்வி. அதாவது எப்படின்னா, வரலாறை தெரியாம யாருனாலையும் வரலாறை படைக்க முடியாது. சரி, அது குறிப்பா யாருக்கு இருக்க வேண்டும் என்றால், ஒடுக்கப்பட்ட மக்கள், நீ அடி வாங்கின அடி, உனக்கு கிடைத்த அந்த துன்பம் துயரத்துடைய வரலாறுகளை நீ தெரிந்தே ஆக வேண்டும். இதுவும் புரட்சி அம்பேத்கர், இதுவும் புரட்சி அம்பேத்கர். இது என்னுடைய கருத்து அல்ல, இதுவும் அவருடைய கருத்து. வரலாறை படிக்கவில்லை என்றால், உன்னால் வரலாறை அறியவில்லை என்றால் வரலாறை வென்றெடுக்க முடியாது, அம்பேத்கருடைய கோட்டு. அப்ப அந்த வரலாறுல வந்து உனக்கு பழைய வரலாறுல என்னென்ன மோசமா இருக்கு, என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நீ மீண்டெழுந்து வர வேண்டும். இல்ல சார், அசுரன் வருது, அசுரன் வருது, கர்ணன் வருது, ருத்ரதாண்டவம் வரப்போகுது அப்படின்ன போது, இந்த பக்கம் பரியேறும் பெருமாள் வருது, கபாலி வருது, காலா வருது, இதையும் பார்க்க தானே செய்வாங்க.
அதை ஏத்துக்கிற சமூகம் இதையும் ஏத்துக்கணும், புறக்கணிக்கணும்னா புறக்கணிப்பாங்க. மக்கள் இருக்காங்க, மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களே. நீங்க வெறுப்பு விருப்பு இல்லாம சொல்லுங்க. இப்ப இந்த காலா, கபாலி, அசுரன் இந்த படங்கள்ல எல்லாம் எந்தாவது ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் மாற்று சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு டைலாக் இருக்கா? இல்ல ஒரு காட்சி பொருள் இருக்கா? இல்ல இந்த ட்ரைலர்ல என்ன மாற்று சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்க? என்னங்க எவ்வளவு பெரிய பிசிஆர் ஆக்ட்னாவே அது உங்களுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நல்லா தெளிவா கூட போட்டு பாருங்க. தெளிவா சொல்றாரு, மதம் மாறினவனுக்கு பிசிஆர் ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாது, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விழிப்புணர்ச்சி உருவாக்கினால் ஒரு பய மதம் மாற மாட்டேன் அப்படின்றாரு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தரமான கருத்து. ஏங்க அவன் மதம் மாறுறவனுக்கு எல்லாம் தெரியாம மதம் மாறுறேன்? சரி, அவனுக்கு எல்லாம் தெரியுமுங்க. இன்னும் சொல்ல போனால் மதம் மாறுற மட்டும் பறைய மட்டுமா மாறுறேன்? வன்னியர் மாறியிருக்காருங்க, எத்தனையோ வன்னியர்கள் பெரிய பெரிய பாதிரியார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருங்க. இன்னும் சொல்றேங்கன்னா எத்தனையோ பேர் முதலியார் மாறியிருக்காங்க, உடையார் மாறியிருக்கிறாங்க. எங்கள் ஏரியா நீ சொன்ன மாதிரி மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற நாடாளர்களில் 80 விழுக்காடு கிறிஸ்துவ மதத்தை தானே போயிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றது, இவங்களுக்கு மதம் மாறினா இது செல்லாது அது செல்லாது? நீங்கள் சொல்கிற எல்லா ஒருவேளை இவர் இந்து மதத்தின் பாதுகாவலரா, இல்லை இந்து மதத்தை பாதுகாக்க பெறப்பட்டு வந்த இன்னொரு ஒரு மனிதன் ஒரு சூழ்ச்சி உருவாக்கணும்னா த்ரீ ட்ரையாங்கிள் தான், த்ரீ கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லலாம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு பெண்ணு. இது வந்து மனிதனுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனை வந்து நீ கோபப்படுத்தணும், இப்ப நீ என்னை ஈஸியா கோபப்படுத்தலாம், ஈஸியாக அவரை கோவப்படுத்தலாம், உங்களை நான் கோவப்படுத்தலாம். இந்த மூணு ட்ரையாங்கிளுக்குள்ளே போங்க, மனிதன் கோவப்படுவான். அதை அவர் பயன்படுத்துகிறாரு. திரைப்படத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல அவரோட நோக்கம். அவர் நோக்கம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாட்டை வந்து தமிழகத்தில் கொண்டு போகணும். இதில் எங்கே ஆர்எஸ்எஸ் வந்தாங்க? இதுதானே ஆர்எஸ்எஸ். மதம் மாறக்கூடாதுன்னு சொல்கிறது யாருங்க? ஆர்எஸ்எஸ்ங்க. சரி, ஆர்எஸ்எஸ் உடைய வேலையே என்ன? ஏ இருக்கிறவனை போனால் திருப்பி தாய் மதத்துக்கு இழுத்து வாங்கடா, தாய் மதத்துக்கு கொண்டு வாடான்றது ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு கோட்பாடு தான் அது. அப்படி தாய் மதத்துக்கு வரணும்னா பௌத்தத்துக்கு தான் வரணும். எல்லா மதங்களுக்கும் தாய் மதம் எதிரான பௌத்தம், அப்போ அங்கே தான் வரணும். அவங்க அதை சொல்கிறது இல்லை. இந்து மதம் இப்போ உருவானது, வெள்ளக்காரன் இப்போ கொண்டாந்து காட்டிட்டு போனேன் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான்டா இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்களோட மக்கள் மனசு என்ன மாறுங்க. அதாவது நான் முக்கியமான கருத்து, இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற தமிழகம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிரவென்று வாழ்ந்த ஒரு முற்போக்கான சமூகங்க, உலகத்திற்கே முற்போக்கான சமூகம். இவர்கள் தாங்க நாகர்கள், இந்தியாவை பூரா ஆண்டவர்களுங்க. மனிதர்களில் வந்து வணிகர்களில் தமிழர்களைப் போல மனித நேயமிக்கவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இதுவும் இப்போ பெரிய அறிஞர்கள்லாம் சொன்னதுதான், பெரும்பெரும் அறிஞர்கள் சொன்னது. இந்த இதில் வந்து என்னைக்கு சிக்கல் வந்துச்சுன்னா, சிந்தி சமூக நாகரிகத்தை ஆண்டவர்கள் கூட தமிழர்கள் தான். என்னைக்கு இந்த சிக்கல் வந்துச்சுன்னா, ஆரியர்கள் உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா, ஆரியர்கள் வந்து உள்ள வந்து அவன் தான் இந்த சாதியை உருவாக்குறேன். என்னைக்கு சாதி வந்துச்சோ, என்னைக்கு சாதி உருவாக்குச்சோ, அப்போ தாங்க தமிழர்கள் அப்படியே சின்ன பண்ணாமல் உடஞ்சி போயிட்டாங்க. இல்லைன்னா நீ தமிழர்கள் இன்னைக்கு பாருங்க, நீ இதுக்காக பேசலைங்க. நானும் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன், எல்லாருமே என் நண்பர்கள், பல நாட்டை சேர்ந்தவர்கள். யார்கிட்டும் இல்லாத ஒரு பண்பு தமிழர்கிட்ட இருக்குங்க, தமிழ் பெண்கள்கிட்ட இருக்குங்க. இதை யார் நாசம் பண்ணுறது யாருன்னா, உண்மை நான் வந்து விவாதத்துக்காக சொல்லவில்லை, இது நாசம் பண்ணுறது யாருன்னா, எப்போ வந்து வந்தாங்க பாருங்க, அங்கேருந்து ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா, இதான் நான் எல்லா வரலாறும் அதையும் சொல்லுது. அவர்கள் வந்து பூத்திய முதல் நம்மளை பிரிச்சாளுவதற்கு, அண்ணன் தம்பியாக இருந்த நம்மளை பிரிச்சாளுவதற்கு அவர் உருவாக்கிய ஒரு டூல்ஸ் தாங்க சாதி. அவன் உருவாக்கின டூல்ஸ் தான் சாதி. நீங்க அந்த சாதி அடையாளத்தையும் ஆரியம் தான் கொண்டு வந்தது. அந்த சாதியை, அந்த சாதியை, அந்த மதத்தை, அந்த பெண்களை பயன்படுத்துவதுதான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் முகமாகத்தான் அன்பு தம்பி மோகன்ஜி சத்திரியன், அவர் பேரு மோகன்ஜி சத்திரியன் என்பவர் தலைமாடுகிறார். இல்ல இல்ல, ட்வீட்ல பாருங்க, ட்வீட்ல பாருங்க, இப்ப ஒரு திறந்து பாருங்க, மோகன்ஜி சத்திரியன். சத்திரியன் சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு. சத்திரியன்ற பேரையே வந்து நம்ம பழைய பரசுராமன் அவதார புருஷன் அழித்து எடுத்து விட்டார். 12 முறையாக யாரு ஃபுல்லா சத்திரியன் இல்லாமாக்குனாரு. இது பாம்பே நீதிமன்றத்தில் இந்த வழக்கே இருக்கு, இதுக்கு நீதி தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்குது. ஆனா இப்ப வந்து சத்திரியன் போட்டார் என்ன, அப்படி ஆர்எஸ்எஸ் தானே, இது கன்ஃபார்ம் தானே, நீனே சொல்கிறே நான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறேன். நேரடியாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியாது, தமிழர்கள் வந்து பண்பட்டவர்கள். என்னங்க ஒரே ஒரு இதுக்கு தமிழர்கள் மிக அருமையானவர்களுக்கு ஒரு எடுத்துக்க சொல்லட்டுமா, ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள், நாங்கள் தான் தமிழ் குடிதாயின் பட்டம் கொடுத்தோம், அவ்வளோ பெரிய பட்டத்தை நான் கொடுத்தோம். கொடுத்து முடித்த பிறகு சில சுயநலவாதிகள்
சில ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் அவர் மனசை வந்து மைண்டை வந்து அவரை என்ன பண்ணான்னு தெரியல, திடீர்னு வந்து நாடக காதல் அது இதுன்னு வந்து விடுதலை சிறு கட்சியை பார்த்தாலே கொடியை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்குது. திருமாவளவன் வந்து ஒரு ரவுடி சொன்னார், நான் இல்லைன்னு சொல்ல, இது மாதிரிலாம் சொல்லி வந்த அவ்வளோ பெரிய ஒரு தவறான வழியில் சென்ற போது அருமையில் அருமையாக இருந்தார். இன்றைக்கி வந்து அம்பேத்கர் சிலையும் மார்க்சிய சிலையும் அதிகமாக உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். இன்னைக்கு அவருங்க வித்தின் ஒன் மந்த் ஒன் இயர்லங்க, ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர்ஸ் சொல்றாரு, எனக்கு திருமாவளவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சேர்ந்து பணியாற்ற தயார்ன்றாரு. அப்ப இதுதாங்க தமிழ் மண்ன்றது, இதுக்கு பேர் தமிழ் மண். சரி, ரைட். அந்த தமிழ் மண் தான் அவர் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் மாற்றி கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்களும் சொல்றீங்க. நாங்க கொண்டாலும் சொல்லவில்லை, இன்னும் நீ தவறாக சொல்ல வேண்டாம், நாங்கள் கொண்டு சொல்லவில்லை, நாங்கள் தலைவர் மாறி இருக்காரு, தலைவர் தெளிவா அவர் கோட்பாடுல போறாரு. அப்ப இவர் வந்து இவர் ஒரு தமிழர் தானே, சரி, இவர் ஒண்ணு ஆர்எஸ்எஸ் காரர் இல்ல, இவர் ஒரு தமிழர் தானங்க. அப்ப அவர் பாக்குறாரு, ஆகா, நம்ம கடைசி காலத்தில் ஒரு தவறான ஒரு இழி செயலோட நம்ம வந்து வாழ்க்கையை முடிக்க கூடாது, இது தப்புன்னு வர்றாரு. அப்ப அவரே மாறும் பொழுது, நீ ஒரு பட சாதாரண இயக்குனர், ரெண்டு படமா மூணு படம் எடுத்தது, மூணாவது படம், மூணாவது படத்திலே உன் வேலையை காட்டுறிய பிசிஆர் ஆக்டின்ற அதுன்ற இதுன்றா, அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அயோக்கியத்தனி வேலையை பாக்குறேன்னா. அழகா அண்ணன் தங்கர்பச்சன் அவரை விட இயக்குனர் வேணுமா? அவர் மோசம் ரொம்ப வருத்தப்படுற அவருடைய சாதியை சொல்வதற்கு. அவர் கலைஞருங்க, ₹9 நோட்டு அவர் படம் கேள்விப்பட்டேன், அது கலை, அது படம். அப்போ நீ வந்து இந்த பாட்டாளி மக்கள் வன்னியர் மக்களுடைய கலையை நீ கொண்டு வா. நீ வன்னியர் மக்கள் யாருங்க? பள்ளின்பாங்க வன்னியர், அவர்களாம் பௌத்தருங்க, பிரவி பௌத்தர்களுங்க, வரலாறு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, பிரவி பௌத்தர்கள். அப்போ அவங்கள்ட்ட இருக்க நல்ல பண்புகளை தானே காட்டினாரு, நீ அதை காட்டு. நீ ஏன் திருப்பி திருப்பி ஆர்எஸ்எஸ் கைகூலியாக செயல்படுகிறாய்? இதுதான் விடுதலை சிறுத்தையின் குற்றச்சாட்டு, நேரடியான குற்றச்சாட்டு. இல்லை, சாதி அடையாளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீபத்தில் திருச்சிக்கு போனார் உங்களுடைய தலைவர் திருமாவளவன். அங்கே குடும்ப கவுண்டர் சமூகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க, அதை கொண்டாடுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்ந்தவர்கள். உறுதியா? ஆமா, சமூகம் இல்லை, அந்த சமூகத்தில் மேலோங்கி ஒரு ஒரு கடவுளுக்கு என்ன வரவேற்பு கொடுப்பாங்களோ அதை வந்து திருமாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு மேடையில் கூட உங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஏன் அந்த சாதி அடையாளத்தை நீங்களும் அப்போ பார்க்குறீங்களா என்ன? நாங்கள் பார்க்கலங்க, அவர் தமிழர்களாக பார்க்குறாங்க எங்களை. சரி, அவர் தமிழர்களாக பார்த்து தலைவர் வந்து வரவேற்கிறாங்க, எழுச்சி தமிழர் இவர் தான். இவர் வந்து சாதி அந்த 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 நிகழ்வுடைய வரலாற்று நேம் என்னன்னா, அதாவது பெரியார் மண்ணை மீட்டெடுத்த போராளி, அவருக்கு பாராட்டு விழா அப்படின்றதே அதனுடைய தலைப்பை அவங்க வச்சு. இதை அப்போ பெரியார் மண்ணை மீட்டெடுக்கிறதா இருந்தால் என்ன, எது மீட்டெடுக்கும்? என்ன பெரியார் திருப்பிங்க வருவார்? இல்லை, அவருடைய கோட்பாடு, அவருடைய தத்துவங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்போ இது மாதிரி இவர்கள் மட்டுமல்ல, கவுண்டர் இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, வன்னியர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் என் அண்ணன் அப்படின்றாரு, இவர் தம்பின்றாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல மக்களுங்க, எல்லா மக்களுமே சாதி மதங்களை கடந்து விடுதலை சிறுத்தையை நோக்கி வர்றாங்க. இஸ்லாமியில் வர்றாங்க, கிறிஸ்துவர்கள் வருகிறார்கள், இன்னும் பிராமணர்கள் வருகிறார்கள், பிராமணர்கள் வர்றாங்க. பிராமணர்கள் தான் எதிர்ப்பு நினைக்க கூடாது, பிராமணர்கள் ஒரு மனிதர்கள், பிராமணியம் தான் எங்களுக்கு எதிர்ப்பு. பிராமணிய கோட்பாடோடு இருக்கின்ற ஒரு சாதாரண தலித்தோடு எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. நாங்கள் எதிர்க்கிறது யாருன்னா பிராமணிய கோட்பாட்டத்தை எதிர்க்கிறோம். ஆனால் எல்லா பேருமே வருவாங்க, இன்னும் அதிகமான ஆட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அதற்கு தான் சென்சார்னு ஒன்று இருக்காங்க, அவங்க பார்த்து இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்ற தகவலை அவர் மோகன் ஜியே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களா, அந்த படம் வந்து எங்களை எதிர்க்க தான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாரு? எங்களை யாரும் எதிர்க்க முடியாது, நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க. சமூகத்திற்கு தவறான கருத்தை சொல்லாதே, அதே எங்களுடைய பாயிண்ட். ஒருவேளை யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு அவர் டாக்டிஸ் பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன். ஒருவேளை ட்ரைலருக்காக சும்மா அப்படி ஒரு சீனை போடுவோம், நாலு பேர் பேசுவாங்க, இப்போ எங்களை மாதிரி அதில் வந்து பேட்டி கொடுப்போம், உங்களை மாதிரி நெறியாளர்கள் நீங்க வந்து சினிமா படத்தை அவ்வளவு எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும், எனக்கு என்ன கூப்பிடும் போது அதிசயமா இருந்துச்சு. அப்ப நீங்களே வந்து எடுக்க வர எடுக்க வைக்கலாம் என்பது கூட ஒரு ஒரு உத்தி அல்லவா? வராம இருந்திருக்கணும்ல, அப்ப வராம இருந்திருக்கணும்ல, இல்ல விளம்பரம் இல்ல, மக்களை விழிப்புணர்ச்சி அடைய வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஒரு மக்களை போய் இது நல்லா இருக்கும்டா, இது நல்லா இருக்காரு பாருங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியதும் ஒரு அரசியலுடைய, நான் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர், இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறேன். வெறும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய இந்தியாவுடைய நாசமா போனது காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் தான். இந்த இந்தியா, இந்தியா வந்து எவ்வளவு பெரிய நாடுங்க, எவ்வளவு பெரிய மகான்கள் பிறந்த நாடு, மகாத்மா பூலே பிறந்த பூமி, அந்த பூமி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த பூமிங்க, மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தியை பார்த்து தான் அமெரிக்காவுடைய அந்த கருப்பு நேர போராளி, இவ்வளவு பெரிய பூமி இன்னும் எத்தனையோ வரலாறு நம்ம சொல்லி போனோம், நம்ம தமிழ்நாட்டிலே வள்ளலாரை விட அறிஞர் வேணுமா? அப்படிப்பட்ட பூமியில் ஏன் இந்த பிரச்சனை வருது?
அதே பாயிண்ட்டுங்க. எப்போ ஆர்எஸ்எஸ் காலை உள்ளே வச்சானோ, எப்போ பிராமணியம் உள்ளே வந்துச்சோ, எப்போ படையெடுத்து இங்கே வந்தானோ, அன்னையிலேருந்து நம்ம நாட்டுக்கு பிடிச்ச சனிங்க இவங்க ஒளிஞ்சாதான் நம்ம நாடு முன்னேறும். நம்ம இந்தியாவே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல, இந்தியாவே முன்னேறும். அப்போ அதுமான சக்திகளை நம்ம உருவாக்க வேண்டும். அதுமான சக்திகளுக்கு உங்களை போல மீடியாக்கள்லாம் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் இந்தியாவை நீங்கள் புனிதப்படுத்துகிறீர்கள். நான் திருப்பி திருப்பி அதே நான் சொல்கிறேன்னா, இந்தியாவில் நீ சாதியை ஒழிங்க, சாதிய ஒழிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அழிஞ்சு போயிடும். பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று விட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பொது தொகுதியிலும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை தான் நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்க உங்கள் கட்சியில். பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை நிற்க வச்சு வெற்றி பெற்றிருந்தால் மட்டுமே அது ஒரு பெரிய வெற்றி தானே, அப்படி தானே பார்க்க முடியும். இது அடுத்த நகர்வை நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த பாச்சலை. நீங்கள் சொன்ன வந்து கருத்து மிக நுட்பமானது, நான் ஏற்கிறேன். அதாவது ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிப்பாட்டி நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொல்வது அன்றைக்கு தான் அது ஒரு பெரிய வெற்றி. அடுத்த பாச்சல், எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்குல்ல, பூக்கள் மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, பூக்கள் மலர்ந்து அது மாலையாக மாறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதுக்காக நம்ம காத்து தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக நிகழும். இப்போ பாருங்கள், விடுதலை சிறுத்தைன்றது 90களில் இது வந்து பரப்பைய கட்சி பல்லப்பைய கட்சின்னு முத்துறங்க, சக்லியர் கட்சின்னு எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து அப்போ வந்து அடங்கமறு அத்துமீறு திமிறு எழு திருப்பீடு என்று பிரகடனப்படுத்தினார். அதே எழுச்சி தமிழர் கரெக்டாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு, தேர்தல் அரசியலுக்கு 10 ஆண்டுகளுக்கு வந்த பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்ன்றார். அப்போ அடுத்த பாச்சலுக்கு வர்றாரு. நிகழ்காலத்தில் பாருங்கள், மாற்று சமூகத்தை சார்ந்த தோழர்களும் இவருக்கு வந்து வரவேற்பு கொடு, நீங்கள் தான் சொன்னீங்க வரவேற்பு கொடுக்குறார்கள். வரவேற்பு கொடுத்த இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்லாடல் கொடுக்குறாரு, அவரே தான் கொடுக்குறார். தலைவர் என்ன கொடுக்குறாருன்னா, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை, அதை நம்ம கொண்டாட வேண்டும், அனைத்து சமூகங்களையும் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், செயல்பட்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும்ன்றாரு. அதுக்கு ஒரு அத்தாட்சியாக அதற்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு தான், நாங்கள் வாங்கின 6 தொகுதியில் 2 தொகுதி பொது தொகுதி, 1 தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நேர் எதிராக வன்னியர்கள் தான் செயல்படுகிறார் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு இருந்தது, உண்மைதான். அந்த தொகுதியில் நாங்கள் வன்னியர் சேர்ந்த சமூக சாதத்தை சார்ந்த எஸ்எஸ் பாலாஜியை நிற்க வச்சு நான் ஜெயிக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொருத்தர் இஸ்லாமியர்களுக்கு வந்து சும்மா எல்லா கட்சி தலைவனும் இஸ்லாமியில் வந்து போடுவாங்க, ஓட்டுக்காக பாராட்டுவாங்க. ஆனால் நாங்கள் தான் கிடைச்ச 6 சீட்டில் 1 சீட்டு ஆளுநர் ஷானவாசி கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார், கொடுத்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, அந்த மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களையும் வந்து அரசியல்படுத்தி கொண்டிருக்கிறோம், மக்களும் அரசியல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு தமிழக மக்களின் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி. நன்றி திரு சங்கத்தமிழன் சார். நன்றி, 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 வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.